இலங்கை தொடர்பாக மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயரான ஆர்டரின் பரிந்துரைகளுக்கு அமைவான தீர்மானம் ஒன்றை மனித உரிமை சபை நிறைவேற்ற வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் புரியப்பட்ட மோசமான குற்றங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதையும் ராஜபக்சே அரசில் இடம்பெற்று வரும் கவலைக்குரிய விடயங்களையும் ஆணையாளரின் அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான ஜான் ஃபிஷர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு தேவைப்படும் அனைத்து சந்தர்ப்பங்களையும் மனித உரிமை சபை வழங்கியது எனவும் நலிவடைந்தோரை பாதுகாப்பதற்கும் சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் அந்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூறுவதை உறுதி செய்வதற்கும் அதிகளவான சர்வதேச தலையீடு தற்பொழுது தேவைப்படுவதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை இலங்கை குறித்து மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயரணையாளர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையை கவனமாக ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிகழ்காலத்தில் மனித உரிமைகளை மதிப்பதிலும் கடந்த காலம் தொடர்பாக அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுப்பதிலுமேயே இலங்கையின் எதிர்காலம் தங்கியிருப்பதாக இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயரணையாளரின் அறிக்கை வெளியான பின்னர் இலங்கையில் பொறுப்பு கூறலுக்கு உதவியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கனடாவும் பிரித்தானியாவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.